ராகு. இப்போ ராகுன்னா அந்த மாதிரி மொத்தமாக இல்லாமல் ஒவ்வொரு இடமா கேதுவை போட்ட மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ராகுன்றது கிரகச்சேர்க்கையில் மிகப்பெரிய, அல்லது நீங்கள் தனித்தனி கேள்விகள் கேட்குறதுனா கூட ஒரு மணி நேரத்தில் கேள்விகளை ஆரம்பிக்கலாம். கேளுங்கம்மா, கேளுங்கம்மா. ராகு செவ்வாய் சேர்றது அம்மா, யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டயட் ஆகிடுவீங்க. மறுபடியும் ஒரு சின்ன லெக்சர் கொடுக்குறேன். தயவுசெய்து எந்த இடத்துலையும் யோகங்களை பார்க்காதீங்க. யோகங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக பலன் சொல்லவே முடியாது. அந்த காலத்து ஜாதகங்கள்லாம் நிறைய இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. தர்மகர்மாதிபதி யோகம், நிச்சபங்கராஜ யோகம், அமலயோகம், கமலயோகம், அந்த ஒரு வேடிக்கையாக எழுதியிருப்பேன். அமலாயோகம், கமலாயோகம், குஷ்பு யோகம், சிம்ரன் யோகம்னு எந்த யோகத்தையும் பார்க்காதீங்க. எந்த யோகத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக பலன் சொல்ல வராது. தர்மகர்மாதிபதி யோகம் என்பதை கூட நான் வந்து நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தர்மகர்மாதிபதி யோகம் என்பது என்ன? நல்லா பணம் சம்பாதிச்சு தர்மம் பண்ணுறது தர்மகர்மாதிபதி யோகம். நீங்கள் எப்போ தானம் கொடுப்பீங்க? தொப்புளுக்கு மேலே கஞ்சி இருந்தால் தான். நீங்கள் நல்லா சம்பாரிச்சா தான் தானம் கொடுப்பீங்க. நம்மளே பிச்சைக்காரனாக இருக்கும்போது எப்படி போய் தானம் கொடுக்கறது? தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது என்னென்னா தர்மம் பண்ணுறது, கர்மம் பண்ணுறது. கர்மம்னா வேறு மாதிரி கர்மா, இந்த கர்மா கர்மாக்கெல்லாம் வந்துடாதீங்க. கருமம், தொழில் செய்கிறது. ஒரு கர்மம், ஒரு நல்ல தொழிலை செய்து அந்த தொழிலில் ஒரு லாபகரமான ஒரு அமைப்பை சம்பாரித்து அந்த லாபகரம் நமக்கு போகும், போதும், ஒரு 10% 20% தர்மம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுவதை தான் தர்மகர்மாதிபதி யோகம் குறிக்குது. தர்மகர்மாதிபதி யோகம் என்பது பத்தாம் பாவகத்தின் வழியாக வந்த ஒன்றை 9ஆம் பாவகத்தின் வழியாக செய்வது. இப்போ எந்த இடத்துலையும் தயவுசெய்து பிகின்னர்ஸாக இருக்கட்டும், என் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யோகத்தை மறந்துடுங்க. என்னங்கய்யா இவ்வளோ யோகம் சொல்லியிருக்கு, புரியாதவன் சொல்லிட்டு போயிருக்கிறான். ஏன் ஏ ஏ இப்படித்தான் இதை சொன்னால் ஒன்றே ஜோசியத்தையே தலைகளாக மாத்துறார், தலைகளாக மாத்துறார். இந்த பாருங்கள், யோகத்தின் தன்மைகள் அத்தனையும் சாறு பிழிந்து தான் சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்லியிருக்கிறேன். ஆதிபத்திய யோகங்களை வேணால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த கமலா, அமலா, குஷ்பு இந்த யோகம்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஜோசியம் வராது. நான் என்றைக்காவது அந்த யோகங்களை யூஸ் பண்ணி பலன் சொல்லியிருக்கிறேன்னான் பாருங்கள், கிடையாது. அதாவது புரியாத விஷயங்களை வட்டவான் வான்மதி அரவானுக்கு 6-12 இருந்தால் அப்படி இப்படின்னு சொல்லப்படுற பாடல்கள்லாம், அதாவது ராகுவுக்கு 6-8-12 சந்திரன் இருந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு குழப்பமான பாடல்கள்லாம் இருக்குது. இந்த ராகுவுக்கு 6-8-12 சந்திரன் இருந்தா அப்படிங்கிறத கேதுவோட சந்திரன் இணைஞ்சிருந்தான்னு புரிஞ்சுக்கோங்க. புரியாதவன் நிறைய சுத்தி அடிச்சு போய் சொல்லிட்டு போயிருக்கிறான். அந்த ஜோதிட நூல்களில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் தான் கிளாஸ் நடத்துறேன். இப்போ இந்த கிளாஸை பார்த்தாங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பாக இன்னொருத்தர் கிளாஸ் நடத்துவார். ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் வருமா? எனக்கு ஒரு 10 பேர் வரமாட்டானா? அதே மாதிரி நானும் புக்கு எழுதியிருக்கிறேன், 10 புக்கு எழுதியிருக்கிறேன். ஏன் இந்த ஆள் தான் புக்கு எழுதுவாரா? என்னை பின்பற்றி, என்னை ஃபாலோ பண்ணி, என்னை காப்பி அடித்தே கிட்டத்தட்ட ஒரு 100 புக்கு வந்திருக்கு. யாரும் புக்கு வந்துருச்சுல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல பரனில் கிடந்து ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அவர் புள்ள பேரனாவது தூசி திட்டி எடுத்து படிப்பான்ல, எழுத்துல வந்துருச்சுன்னா அதுவும் புஸ்தகம் தானே. அப்போ அதில் ஒன்று எழுதியிருக்கிறது அதுவும் அப்படியே இதுதானே. இப்படித்தான் நம்ம ஜோசியம் இதெல்லாம் கெட்டு போச்சு. ஜோசியத்தில் உண்மையான சில விஷயங்களை நெருக்கு திருத்தார் போல சொல்லக்கூடிய புத்தகங்கள் 100ல் 1 கூட கிடையாது. 99 குப்பை. ஏன்னா இங்கே அனுபவிச்சு யாரும் எழுதுனதில்லை. ஜோதிடத்தில் பெரும்பாலும் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்தா என்னுடைய அனுபவத்தை நான் குறித்து வைக்கிறேன், இதை பின்னாடி வர்றவன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நல்ல நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. இதை கண்டிப்பாக உணர்ந்துக்கணும் மாணவர்கள். பெரும்பாலான பாடல்கள், பெரும்பாலான பனையோலை அமைப்புகள் 2 நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. ஒன்று வந்து எப்பா என்னைக்கு இருந்தாலும் பின்னாடி வர்றவனுக்கு உபயோகப்படும். இங்கே பார், இந்த புலிப்பாணி பாடல்கள் மாதிரி 10ஆம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்க, இவன் அரசனானான், இவன் அரசனாவான் அப்படிலாம் தான் பார்த்த ஜாதகங்களை பதிவு செய்து வைத்து விட்டு பின்னாடி நீ பார்த்துக்க அப்படின்ற நல்ல நோக்கத்தில். 2வது வகை எப்படின்னா, நீ தான் எழுத முடியுமா?
எனக்கும் எழுத முடியும்ல, நீ மட்டும் ஜோசி நீ மட்டும் எழுத்தாளர்னு போட்டுக்கிட்டு பண்ணலாமா, எனக்கும் எழுத தெரியும்னு குப்பையாக எழுதுனது. உண்மையாக ஒருத்தர் எழுதியிருப்பார், அதை அப்படியே காப்பி அடித்தோ அல்லது நாலு புத்தகங்களை காப்பி அடித்தோ அல்லது தனக்கு தெரிந்ததை வேற மாதிரி, அதாவது நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு குப்பையை எழுதிட்டு போனது 99%. இப்போ இதில் அந்த விமர்சனத்திற்கே இடம் இல்லாமல் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால், இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தான்ற பாடல்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுறதுக்கு காரணம் அதுதான். அப்படிலாம் சும்மா சொல்லக்கூடாது. ஒருவர் சூரியன் புதன் சுக்கிரனை பற்றி எழுதியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஆனால் என்ன அதில் ஒன்று நம்ம எல்லாம் நினைக்க மறந்துடுறோம்னா, அந்த பழைய காலத்து கிரக நிலை கொண்ட அவர் திரும்ப பிறக்கவே போகிறதில்ல. அவர் மாதிரியான ஜாதகம் திரும்ப வரவே போகிறதில்ல. ஆக அதில் உள்ள ஒரு அமைப்புகளை, அந்த கிரக சேர்க்கைகள் திரும்ப அதே மாதிரி வராது என்பதையும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ராகு என்பவர் எப்போவுமே ஒரு நிலையில், இந்த யோகம் கிரகன்றதை தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இப்போ எல்லா கிரகங்களோடையும் ராகு 2-3 இடத்துல போடுறேன், முடிஞ்ச வரைக்கும் பலன் சொல்ல ட்ரை பண்ணுங்க. உச்ச சூரியனோடு ராகு சேர்க்கை என்ன நடக்கும்? இது ஒரு பயங்கர வித்தியாசம், இது ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். உச்ச சூரியனோடு ராகு சேர்க்கை அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது. உச்ச சூரியனோடு ராகு சேர்க்கை என்ன நடக்கும்? நீச்ச சுக்கிரனோடு ராகு சேர்க்கை என்ன நடக்கும்? வெயிட் பா, யாருக்கு சொன்னது? அதான் நான் பார்த்தேன். இந்த துல்ற வேலையே வேண்டாம், இருங்க. நிதானம் ஜோசியத்தில் ரொம்ப நிதானம். ஒரு எழுத்து மாறினா கூட அத்தான் வருவதே இன்பம், அறத்தான் வருவதே இன்பம்னு மாறிடும். அப்புறம் ஜோசியம் ரொம்ப கவனமானது. உச்ச சூரியனோடு ராகு சேர்க்கை, நீச்ச சூரியனோடு ராகு சேர்க்கை. குரு செவ்வாய் ராகு சேர்க்கை. இந்த இடத்துல அந்த உண்மையான ஜாதகத்தையும் போட்டுருவோம். இந்த இடத்துல புதன் சுக்கிரன் குரு ராகு சேர்க்கை, இதுவே வாழ்நாள் முழுக்க வகுப்பு நடத்தலாம். குரு ராகு சேர்க்கை, இந்த இடத்துல சனிராக சேர்க்கை நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜாதகங்களை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் சந்திரன் ராகம் மட்டும் விட்டுருக்கு இல்லையா? சந்திரனை நீச்சனாக போட வேண்டாம். ஒரு மாதிரி சந்திர ராகு சேர்க்கை. இதில் யார் யார் ஒவ்வொருத்தர் என்னென்ன தலைப்பில் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். மைக்கு வேணா கூட கொடுக்குறேன். மைக்கு வேறு மைக்கு இருக்கா? ஹேண்ட் மைக்கு, ஒரு மைக்கு கொடுங்க. அந்த இருக்கு மைக்கு. இப்போ வாங்க தம்பி, வாங்க. யார் பேச போகிறீங்க? ஒரே ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுங்க. இப்படி பண்ணிங்கன்னா தான் அவங்க இவர்கிட்ட கொடுங்க முதல்ல. அப்படியே நீங்களே இது பண்ணிக்கோங்க, டர்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. கேளுங்க, என்ன பண்ண போகிறீங்க? குருஜி, சுக்கிரன் ராகு நீச்ச பெண்ணுடைய தொடர்பு கிடைக்கிறது. சனி ராகு, வெயிட். இப்போ நீங்கள் சொல்கிறது ராகு தசைக்கு உரிய பலன்கள்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ராகு தசைக்கு பலன் சொல்கிறீங்க, எல்லாமே ராகு தசையில் தான். சரி, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் ராகு நீச்ச பெண்களுடைய தொடர்பு. ஆனாலும் கன்னியா ராகு நல்ல பலன் செய்வார் என்றனால, ஏற்கனவே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண், வேற திருமணத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழ்க்கை வாழ்கிற ஒரு காலகட்டம். சரி, இதை வந்து நீச்ச பெண்ணுன்னு கூட எடுத்துக்க வேண்டாம். நீச்ச பெண் அப்படிங்கிறது அந்த இடத்துல சனி சேரணும். இந்த இடத்துல கன்னியற்ற இளம்பெண், அந்த சரியான வார்த்தை, கன்னியற்ற இளம்பெண். அதே இன்னொன்று, ஒரு சந்திர அதியோகம் தலைகீழாக மாற்றம், சரியான கன்னிப்பெண். சென்சிட்டிவான விஷயம், உள்ளுக்குள்ள ஜோதிடம் போய்கிட்டே இருக்கும். நீச்ச பெண் அப்படின்னு வந்துட்டாலே சுக்கரனோடு சனி சேர்ந்தனும் அல்லது அமாவாசை சந்திரன் சேரணும், அமாவாசையை நெருங்கின சந்திரன் சேரணும். இந்த இடத்துல நீச்சம்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இன்னொரு கிரகம் சேரும்போது தான் நீச்சம். தனிச்சு இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னியற்ற இளம்பெண்களை தருவார். கன்னியற்ற இளம்பெண் தான்,
எழும்பார் ஒல்லியா இருக்கிறோம். ஒல்லியானது புதனுடைய காரகத்துவம். ஐயோ, அது சுக்கரனாக இல்லை, புதன் ஒரு மாதிரியாக இருந்தால் ஒல்லியாக இருப்பார். இந்த இடத்துல காதலிச்சு வேற மாதிரி போன அந்த மாதிரி பண்ண, ஆனாலும் இது டேஞ்சரான கருத்து. சந்திராதியோகம் மாத்தம், சந்திராதியோகம் மாத்தம். உடனே முன்னாடிக்கு சுக்கரராக சேர்ந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு அதுதான் சென்சிட்டிவாக சொல்லப்படக்கூடிய காலத்தில் சில விஷயங்கள் இதாக இருக்கு. சுக்கரன் ராகு வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு சிறப்பான சேர்க்கை தான் சார். பொதுவாகவே ராகு நீச்சனோட கூடும்போது அந்த பலன் வந்து முழுமையா எடுத்து செயல்படுத்துவார். அப்படிங்கிறப்ப ராகு தசை அற்புதமா இருக்கும். சரி, இன்னும் ஒன்று சுக்கர தசை, இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இதே சுக்கரன் 13 டிகிரிக்கு அப்பால இருந்தா அவர் கன்னிப்பெண். மிதுன லக்னம் ஒரு சேர்க்கையில் எத்தனை விஷயம். மிதுன லக்னம் 4 சுக்கரன் ராகு, அவர் கன்னிப்பெண். ஏன் திக்பலம் ஸ்தானம் வந்துருச்சா? ஸ்தானபலம் வந்துருச்சா? சந்திர அதியோகம் இருந்தால் அவர் கன்னிப்பெண். எவ்வளவு விதி, எவ்வளவு விதி விலக்கு. அப்போ இந்த இடத்துல மிதுன லக்னமே இல்லை. ஒரு 6-3-8 மறையில அந்த இடத்துல 13 டிகிரிக்கு அப்பால விலகி இருக்கிறார். அவர் கரெக்டான பெண். ராகுதசை அவருக்கு வந்து நல்ல, இந்த இடத்துல வந்து சனிகோடு சேராத வரைக்கும் நல்ல பெண் நல்ல ஆண்களுடைய தொடர்புகளை கொடுக்குதுன்னு அர்த்தம். அது பெண்ணாகவும் பார்ப்போமே. அப்போ சரி, இங்கே வந்து கன்னி பெண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்கிறது? இளமையானவர், கரெக்டான வார்த்தை, சரியான வார்த்தை. அவருடைய இளமைக்கேற்ப 5 வயசு, 4 வயசு, 3 வயசு இருக்கக்கூடிய அவரும் இளமை, அவரும் ஆணும் இளமையான ஆள். இப்போ புரியுதா? வீடு கொடுத்தனுடைய வலிமையை பார்க்கணுமா? அதுதானே சொல்றேன், மிதுன லக்னத்துக்கு 4 சொல்லிட்டேன்ல, அந்த இடத்துல ஸ்தான பலம் வந்துருச்சுல. அப்ப நீங்க வீடு கொடுத்தவன் வலிமையை பார்க்கணும்ல. அப்ப இந்த இடத்துல புதன் அங்கேயே இருந்தார்னா வேற தானே? அதையும் பார்க்கணும்னு சொல்ல வர்றேன். இப்ப சுத்தமா சுக்கரனால் தன்னுடைய ஆர்வமே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டாலே அது அப்படியே கூட இன்னொரு பாபர்களோடு சேர்ந்ததாக இருக்கும். சுக்கிரன் சனியோடு சேருவது ஒன்று, சுக்கிரன் ராகுவோடு சேருவது ஒன்று, ஆனால் சுக்கிரன் சனி ராகுவோடு சேருவது மோசம். இப்போ புரிஞ்சிருச்சா? நெருக்கமாக சேருவது மோசம். அப்போ சனியோடு சேர்ந்துட்டா சுக்கிரன் நல்லா ஒரு வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்துருக்குறேன், சுக்கிரன் சனி காம்பினேஷன் எங்கே வந்துருச்சோ அந்த இடத்துல வயது மிந்தின வயது கூடின அபியூஸ் தன்மைகள் வேற மாதிரி தன்மைகள் வந்தே தீரும். இது சனி அந்த இடத்துல நட்பாக இருக்கிறாரா, சனி அந்த இடத்துல தீயவையாக, எந்த பாவகத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து. விருச்சிகத்தில் நடந்தால் ஒரு மாதிரி, கும்பத்தில் நடந்தால் ஒரு மாதிரி, குருவின் வீட்டில் நடந்தால் ஒரு மாதிரி, ஆமாம் துலாத்தல் நடந்தால் வேற மாதிரி. துலாத்தல் நடந்தால் அது கொஞ்சம் அந்த ஸ்தானபலத்தின் காரணமாக மட்டுப்படும் என்பது உண்மைதான். எந்த இடத்துல சுக்கிரனும் சனியும் சேருகிறதோ அந்த இடத்துல ஒரு வில்லங்கம் இருக்குது. பார்வை வந்து கொஞ்சம் குறையும், ஆனால் அதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். சில பெண்கள் வயதான ஆண்கள் மீது ஒரு ஒரு மாதிரியான ஒரு 19 வயசு பெண்ணு 40 வயசு ஆளோட போய் கல்யாணமே பண்ணிக்கிச்சு, சுக்கிரன் சனி சேர்க்க தான் மேஷத்தில். இந்த 19 வயசு பெண்ணுக்கு 16 வயசுலேருந்தே அந்த ஆணோடு தொடர்பு. அதாவது அந்த பெண் வந்து 18 வயசு ஆகட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது அந்த ஆண் மேலே கூட, அந்த ஆண் மேலே கூட தப்பில்லை, இவர் தான் அந்த ஆண் மேலே பைத்தியமாக இருக்கிறார். உண்மையான ஜாதகம். எத்தனை தாயங்கள்லாம் வந்து அழுது கதறி இருக்கிறாங்க. ஆக சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது மட்டும் கொடுத்துறாது. இது சுக்கிரன் ராகு சேர்க்கையை 7 பாவகத்தில் நடந்தால் வேற மாதிரி சொல்லலாம்,
வேற இனம் மதம். சமூகத்தில் நம்ம தவிர்க்கவே முடியாதபடி ஜாதி அமைப்புகள் வந்துருச்சு. நம்ம வெளிப்படையாக வெளியே பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே எல்லாருமே ஜீனில் ஜாதிகள் புதைக்கப்பட்டவங்களாக தான் இருக்கிறோம். அடுத்த ஜாதி ஆன சுக்கர ராகு சேர்க்கை சேர்க்கும் குறிக்கும் பெண்ணையும் பெண்ணையும். அப்போ சுக்கரன் ராகு மட்டும் சேருவது ஒரு மாதிரி, சுக்கரன் சனி ராகு சேருவது கடும் மோசம். அப்படியும் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவாங்களான்னு கேட்குறாங்கல்ல, அந்த இடத்துல தான் சுகத்துவத்தை நீங்கள் இது பண்ணணும். ஓடி போயிடுச்சு வந்துருமா கேள்வி வந்து ஆ சூரியன் புதன் சுக்கரன் ஸ்தான பலன் தான் ஏழாம் அதிபதி பாருங்க. சமீபத்தில் இந்த சப்ஜெக்டை தொட்டுட்டோம். சமீபத்தில் ஒரு விபச்சாரியோட ஜாதகத்தை கூட போட்டிருந்தோம், அவங்க சம்மதத்தோட தான். அவங்க சம்மதத்தோடையே கடக லக்னம் சனி சந்திரன் ராகு இதே தானா போனது இல்லையா? ஆ இதெல்லாம் எனக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ணவங்க, நான் இப்படி தான், நான் விபச்சாரி தான், இப்போ என்ன ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, என்ன நான் வந்து இவரை நம்பி விட்டுட்டு போயிடவா? 15 வயசுலேருந்து நான் விபச்சாரத்தில் இருக்கிறேன், 15 வயசுலேருந்து எங்கள் அம்மாவும் விபச்சாரி, எங்கள் அம்மாவே இது பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் டிஸ்கஸ் நடந்திருக்கு என்கிட்ட. ஜோதிடம் உங்கள்கிட்டையும் வரும். நீங்கள் உண்மையாக ஜோதிடம் மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னு வந்தா, அப்படின்ற நம்பிக்கை கேட்பக வாடிக்கையாளருக்கு வந்தால் அவர் மனசை திறந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்வார். ஏன்னா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? கடவுள் பேசுவாரா? நான் வந்தேன் கடவுள் வந்து பேசுவா செய்வாரே, கடவுளை போய் கும்பிடத்தான் செய்ய முடியும், பதிலெலாம் சொல்ல மாட்டார். ஆனால் ஜோசியர் பதில் சொல்லுவார். இது மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த ஜாதகங்கள் எனக்கு மறக்கவே மறக்காது, டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் மறக்காது. எல்லாம் சில தனித்துவமான ஜாதகங்கள், ஒருத்தர் வந்து தன்னை இப்படி ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஆக அந்த விபச்சாரம் செய்கின்ற ஒருத்தரை நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லி அனுப்பிச்சேன், அம்மா அவர் நல்லா வந்து மாட்டிருக்கிறாம்மா, உனக்கு இந்த காலகட்டத்தின் அடிப்படையில் நீ இந்த சனி கர்மம் பிடிச்ச தொழிலிருந்து வெளியே போக போற, அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக உனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். அது அப்படியே ஜோதிடம் எவ்வளவு உண்மைன்றதை நிரூபித்த ஜாதகம். கடக லக்னம் தேய்பிரை சந்திரன் 7, தேய்பிரை சந்திரன் 7, ஆனா உச்ச சுக்கரன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தார். யாரோ ஒருத்தர் கேட்டாங்களே சனி பார்த்தால் கடக லக்னம், 9 சுக்கரன் உச்சம், 7 சனி சந்திரன் ராகு, சனி பார்க்கிறார் சுக்கரனை வந்துருச்சா? விபச்சார தொழில்னு வந்துட்டாலே நீங்கள் வயசு ஆம்பளைக்கு என்னன்னு கேட்க முடியாது. 91 விபச்சாரிகளை பெரும்பாலும் தேடி போகிறவர்கள் ஒரு லாஜிக்கு படி வயசானவங்க தான். நான் சில விஷயங்களை பட்டவர்த்தனமாக ஜோதிட நோக்கத்தோடு பேசுகிறேன். இப்போ யாரோ ஒரு சகோதரி கேட்டீங்க சனி பார்த்தா, சனி பார்த்தாலும் அந்த வந்துருச்சுல, உச்ச சுக்கரனையும் சனி பார்த்தது, தான் இந்த தொழில் செய்கிறேன் என்று அந்த சகோதரியை ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு தான் எனக்கு இதே ஆரம்பிக்கிறார், டிஸ்கஸே ஆரம்பிக்கிறார். என்னை வந்து இந்த சாக்கடையிலிருந்து வெளியில் வாமான்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு, நான் இவரை நம்பலாமா? ஏற்கனவே நான் நிறைய அடிபட்டுட்டேன், இப்போ எனக்கும் கொஞ்சம் லேசாக இவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறாரேன்னு தோணுது. தாராளமாக கல்யாணம், அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஸில் இல்லை, ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருப்பாங்க. அந்த பெண் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ற சந்தேகம் ஜோசியனுக்கு வரவே கூடாது. வந்தால் ஜோசியனே இல்லை, குறுகுறுப்பான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நான் இப்போ அடித்து சொல்லுவேன் அந்த பெண் அந்த தொழிலில் அது இல்லை, கண்டிப்பாக கல்யாணம் நடந்திருக்கும். ஏன்னா அந்த அமைப்பும் அந்த ஆணோட அமைப்பும் அப்படி தான் இருந்தது. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல நான் அந்த விபச்சாரிக்கு பதில் சொல்கிறேனே, அந்த அமைப்பை சொல்கிறேனே, இந்த இடத்துல சனி 7 இடத்துல திக்பலம், சனி திக்பலமாக இருக்கக்கூடாது, ஸ்தான பலத்தோடு திக்பலமாக இருக்கக்கூடாது. எத்தனையோ காம்பினேஷனை எப்படியோ கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இதில் எந்த நான் என்ன சொல்கிறதுன்னா, அன்பு மாணவர்களே, காம்பினேஷனை உணர்ந்துக்கிறத விட காம்பினேஷனோட பேசிக்கை உணர்ந்துக்கிறது நல்லது. நீங்கள் காம்பினேஷன் நான் என்னை உட்கார வச்சு ரூமெல்லாம் கதவெல்லாம் மூடிட்டு ஒரு வருஷத்துக்கு இங்கே இருந்துட்டு போகக்கூடாது என்னை அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஒரு வருஷமும் நான் காம்பினேஷனை பற்றி நடத்துவேன். ஏன்னா பேசிக்கை உணர்ந்துட்டேன். இப்போ புரியுதா? பேசிக்கை உணர்ந்துட்டேன், இது இங்கே சேர்ந்தால் இப்படி, அதுக்கு மேலே வேற என்ன, 8 6 8 8 12 போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே? புரியுதா? சரி, அப்போ சுக்கரன் ராகு பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது ஒரு லெவலில் யாராவது விவரிக்கிறீங்களா?
சொகுசு. கரெக்டான பாயிண்ட், சொகுசு. ஆள் வந்து சொகுசை அனுபவிக்க இயலாதவராக இருப்பார். நல்ல வீடு கிடையாது, சனி பார்த்துட்டாலும் பழைய வீடு. சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அடிவிட்டு போகுதுன்னு அர்த்தம். காமத்தை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? வயசான வயசு வரைக்கும் தானே காமம். வீடு வாங்கிறதுக்கு தடை இருக்குது, இது வாங்கிறதுக்கு தடை இருக்குது, சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்கு தடை இருக்குது. ராகுதசை நடக்கும்போது இவ்வளவும் கொடுக்கும். ஆமாம், ஆனால் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அடிபடுறது அப்படின்றத கவனிக்கணும். இதில் இதில் விதி விளக்கு, விதி விளக்கான ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அடிபட்டு போகிறது. ஆனால் அந்த காரகத்துவங்களை ராகு கொடுப்பார். ராகு தசை வந்தா, ராகு தசை வரலன்னா கிடைக்காதுல்ல. எல்லாத்தையும் இப்போ இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன்னா நான் பொறுப்பு ஆயிடுவேன். சொல்லக்கூடாது அப்படி. கொக்கி ஒரு ஒரு கேள்விக்குள்ள இன்னொரு கேள்வி, ஒரு பதிலுக்குள்ள ஒரு பதில், இப்படியே போய்கிட்டு இருக்கிற மகாபாரதம். அந்த காலத்து மகாபாரத ராமாயணம் படிச்சிருக்கிறீங்களா? ஒரு கதை போய்கிட்டே இருக்கும், அதுக்குள்ள கேளும் ஜனமே ஜெய மகாராஜா அப்படின்ட்டு இன்னொரு கதை போகும். அந்த கதை அப்படியே போய் ஒரு 30 பக்கம் போயிட்டு கடைசியில் அந்த கதையில வந்து நின்று அப்புறம் அந்த கதையில போய் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். ஜோசியமா அப்படித்தான். அப்போ அந்த சுக்கரன் ராகு சேர்க்கை என்பது, சுக்கரன் வந்துட்டாலே பெண்கள்னு வந்துடணும். ஏன்னா பொதுவாக நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஒரு 50 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள பெரும்பாலானவங்க வருவாங்க. 50 வயசு 60 வயசு தாண்டி ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும், கடன் இஷ்யூஸாக இருக்கும், அல்லது அவங்க அப்பாவை பற்றி ஒருத்தர் புள்ள வந்து அப்பாவை பற்றி கேட்பார். அப்போ இந்த மாதிரி பெரும்பாலும் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கனாலே கூட 30 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் சோசியல் மீடியா பார்க்குறீங்க. அது மாதிரி தான் ஜோசியமும். ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் டக்குன்னு காம அமைப்புகளில் தான், பெண்கள் அமைப்புகளில் தான் வரும். சரி, இன்னும் ஒன்று எல்லாரும் மறந்துட்டீங்க. சுக்கரன்றாக 8 டிகிரிக்குள்ள இருந்தா காமம் மறுக்கப்படும். சுக்கர தசையில ராகு தசையில 8 டிகிரிக்குள்ள இருந்தாலும் ஒரு மாதிரியாகவும், 12-13 டிகிரிக்கு அப்பால, அல்லது இதை நான் 6.5 டிகிரி, 13 டிகிரி, 24 டிகிரின்னு வகைப்படுத்துறேன். ஏன்னா நான் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்துருக்கிறேன். 6.5 டிகிரின்றது இப்ப இதுவும் தெரிஞ்சுக்கணும். என்னையா 13 டிகிரி? 13 டிகிரின்றது ஒரு நட்சத்திரத்தின் அளவு, 6.5 டிகிரின்றது அந்த நட்சத்திரத்தின் பாதி அளவு. அப்போ ஒரு நட்சத்திரத்திற்கு அளவிற்கு டிஃப்ரெண்ட் இருக்கும்போது பல நேரங்களில் அது பாதிக்காமல் போகுது. இன்னொன்று, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருப்பவர்களுக்கு காமம் கிடைப்பதில்லை அல்லது அவர்களுக்கு ஆர்வம் இருப்பதில்லை. இது 7-11 பாவங்கள், 7-3 பாவங்களை பொறுத்தது. ஆமாம், சினிமா துறையில் இருக்கிறதுக்கு சுக்கரன் ராகு மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ ராகு தசை நடக்குது. ராகு தசை நடக்கும்போது சுக்கரன் வந்து ஒரு 18 டிகிரிக்கு மேலே இருக்கிறாரு. அதிகப்படியான காமத்தையும் காமத்திற்கான துணை அமைப்புகளையும் கொடுப்பார். சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மாதிரியான இதில் நினச்சிடக்கூடாது. நான் அப்படி ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய நான் சினிமாக்காரங்களை பார்க்குறேன், பெண்மணிகளையும் பார்க்குறேன். சினிமா துறையில் பெண்களுக்கெல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. நீங்கள் அந்தந்த டெப்த்தாக அந்தந்த துறைக்கு வரும்போது நீங்கள் தெரியும். ஆர்டர், பெண்கள் ஆர்டர் போடுற அளவுக்கு பெண்களை வந்து அந்தளவுக்கு கற்பானவர்கள் சினிமா துறையில் இருக்கிறாங்கன்றதான் உண்மை. நம்ம வந்து பழைய மாதிரிலாம் இப்போ கிடையாது, அதெல்லாம் கிடையாது. சுக்கிரன் உச்சமாக, சுக்கிரன் வலிமையாக இருந்தால் அது வேற மாதிரி. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துருந்தா தானே தேடி போகிறவங்க ஒரு அது அப்படி வச்சுக்கணும். நீங்கள் தானே தேடி போகிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியாகவும் வெளியில் ஒரு மாதிரியாகவும் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் சொகுசுக்காக சில விஷயங்களை பண்ணுறது இந்த சுக்கரனுடைய ராகு அமைப்போல் செய்யும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கற்பிழந்தவர்கள், கற்பை மதிக்காதவர்கள் அப்படின்றத கொண்டு வர வேண்டாம். சரி, அடுத்து சனி ராகு சொல்லுங்களேன். சனி ராகு கேளுங்க. சுக்கிரன் ராகு இல்லை மோசம். ராகு தசை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாகவும், சுக்கர தசை ஒரு மாதிரியாகவும் நடக்கும். அவங்களுடைய ஆண் பெண் வயது அமைப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் சற்று முரண்பட்டவர்கள்னு சொல்லலாம். நல்லதில்லைன்னு தான் சொல்லிட்டேனே. சனியின் பார்வை, சனியின் அமைப்புகள், இளம் வயதில் சனி தசையெல்லாம் வரக்கூடாது. அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே முரண்பட்டதாகவே இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இதைத்தான் காம்பினேஷன் சொல்கிறேன். எல்லாத்தையுமே மாத்திருமே. பௌர்ணமி சந்திரனோட சனி இணைஞ்சிருக்கிறார்னு வச்சுக்குவோம்.
பௌர்ணமி சந்திரன் இந்த பாருங்க, நான் கொஞ்சம் நறுக்கு தெரிஞ்ச மாதிரி, நறுக்கு தெரிச்ச மாதிரி ஊமையை சொல்கிறவன் நான். 60 வயசுக்காரனுக்கு வப்பாட்டியாக இருக்கிறது எப்படி, 60 வயசுக்காரனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது எப்படி? புரிஞ்சதா? இந்த பெண்ணுக்கு 20 வயசு, 60 வயசுக்காரருக்கு பொண்டாட்டி, இது ஒரு மரியாதை இல்லையா? பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்த சனியின் பார்வை, அந்த 60 வயசுக்காரனுக்கு 20 வயசுக்காரர் வப்பாட்டி, பௌர்ணமி சந்திரனோடு சேராத சனியின் பார்வை, இதை விட பட்டவர்த்தனமாக சொல்ல முடியாது. சமூக ரீதியாகவே சொன்னேன், இது பளிச்சுன்னு உங்களுக்கு புரியும். 60 வயசுக்காரனுக்கு அது இருந்தாலும், அது பொண்டாட்டியாக இருக்கும் போது அங்கே ஒரு அந்தஸ்து வந்துடும், என்ன இருந்தாலும் ஒய்ஃபுப்பா, கல்யாணம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் அந்த இடத்துல அந்த பெண்ணை மதிப்பீங்க. பௌர்ணமி சந்திரனோடு இணைந்த சனியின் சுபத்துவ பார்வை. ஆனால் இதில் பேசிக்கு அந்த பெண்ணுடைய துணைவன் 60 வயசுக்காரன். இது கடினமான சேர்க்கையை கடினமான ஊமையில் சொல்லியிருக்கிறேன், புரியுதா இல்லையா? அந்த பெண்ணுக்கு துணைவன் 60 வயசுக்காரன், இதுக்கு 30 வயசுன்னு வச்சுக்கலாம், 60 வயசுக்காரன். பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்த சனியின் பார்வை அந்த பெண்ணை மனைவியாக்கும். சாதாரண ஸ்தானபலம், சாதாரண பாபத்துவமான இயல்பான சனி அந்த பெண்ணை வப்பாட்டியாக்கும். ரெண்டுக்கும் உள்ள சமூக அந்தஸ்தம் உங்களுடைய கண்ணோட்டம் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த செயற்கையை புரிஞ்சுக்கங்க, இதை விட சொல்ல முடியாது. இல்லை சீரியஸாக சொல்லுங்கள், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆ, ஆஹா, கிடையாது. எந்த ஒரு நிலைமையிலையும் நேரடியான நிலைமையை மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர, பரிவர்த்தனையான நிலைமைக்கு அப்புறம் சுபத்துவத்தை புரிஞ்சிக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரிகின்ற அமைப்பு தான் சுபத்துவம். சனிராக சேர்க்கையார்னா சொல்கிறீங்களா? பூரம்ல சுக்கரன், சுக்கரன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயம், கேளுங்கம்மா. அம்மா சொல்லுங்கள், இருங்க அந்த மைக்கை வாங்கிக்கோங்க. ஹலோ, ஹலோ குருஜி. சனி ராகுவும் சிம்மத்தில் இருக்கிறதுனால ராகு தசை சனி புக்தியில் அப்பா இல்லை குருஜி. இது வந்து என்னுடைய, நான் பார்த்துருக்கேன், நான் எழுதியிருக்கேன். இல்லை குருஜி, நான் ஒரு ஜாதகத்திலேயே பார்த்துருக்கேன். ஆமாம் குருஜி, நீங்கள் எழுதியிருக்கீங்க. நீங்கள் எழுதினதுக்கு அப்புறம் தான் குருஜி அந்த ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணேன் நான். சரி, என்னுடைய இது என்னென்னா, என்னுடைய டவுட் இதில் ஒன்று இருக்குது, என்னென்னா கும்ப லக்னமாகி சனி ராகு அவருக்கு இருக்கு, ராகு தசை சனி புக்தியில் அவங்க அப்பா அவுட்டு. இப்போ வந்து சனி புக்தி ராகு தசையில் என்ன, சனி தசை ராகு புக்தியில் என்ன நடக்கும் குருஜி? அப்பா இறந்துட்டாங்கல்ல, அப்பா இறந்துட்டார். அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பாவுடைய மூலம் வந்தவர்களால் பிரச்சனை வரும். அப்பாவுடைய மூலம் வந்தவங்க யாரு? சித்தப்பா, பெரியப்பா, பிரச்சனை வரும் சனி தசை ராகு புக்தியில். ஆமாம், அவர் அப்பா இறந்தது ராகு தசை சனி புக்தி, கரெக்டு. நான் சொன்னது கரெக்டு தானே? எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்களும் ஒரு உதாரணம். சரி, நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், அது இது கூட வீடியோவில் சொல்லிட்டேன், தெரியாததாக என்னங்கம்மா, தொழில் நேஷனில் தொழில் கெடுது, வேலை கிடம். ஆமாம் ஆமாம், நான் பார்த்தது ஆளுமை கிடம். அவர் ஆ தொழில் செயலை குறிச்சு வேலை தான் பண்ணிட்டுருக்காரு, அது கூட கெடுமா? ஆளுமை கிடம், ஆளுமை கிடம். சரி, நான் கேள்வியே கேட்கல. ஆஹா, தப்பு, இது இப்படி கொண்டு வராதிங்க. நீங்கள் அதை இந்த இடத்துல என்ன லக்கணம்னு தெரிஞ்சால் தான் அப்படி கொண்டு வரணும். ஓ, பூர்வீகம்னு கொண்டு வரீங்களா? அப்படி கூட சொல்ல முடியாது. ஒரு சுபத்துவ பார்வை மாற்றம், பூர்வீகம்னு கொண்டு வரீங்க. சிம்மம் பொதுவான பூர்வீகம், ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு. ஆனால் மற்ற கிரக அமைப்புகளில் அதை இது பண்ணிக்கணும். ஆலாம் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அதுதான் இப்போ சனிராக ஆளுமையை சொன்னோம்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாதகம். எனக்கு எப்போயாவது இன்ட்ரெஸ்டிங் ஜாதகங்கள்லாம் மனசில் பதியும். இந்த சனிராக சேர்க்கை ஒருத்தரை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்குமா? இதையும் எங்கேயோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். 25 வருஷமாக நான் வந்து ஆவண காப்பக டைரக்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட, அவரே சொன்னார். அரசாங்கத்தோடு விரோதிச்சுக்கிட்டார் அவர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நம்ம தமிழர், 1979 என்னமோ பிறந்தவர், என்னமோ சொன்னார், 2 லட்சமோ 1 லட்சமோ சம்பளம், ஒரு காரு. நான் கலெக்டராக இருந்தானா யாராக இருந்தானே இவங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது.
என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் குஜராத்தில் தான் இருக்கணும், வேறு வழியும் கிடையாது. நான் இப்போவும் குஜராத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மரியாதையே இல்லாத ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ்காரன் கூட என்னை மதிக்க மாட்டான். காரு வீடு சம்பளம் வாங்கிட்டு ஜம்முன்னு இருக்கிறேன். ஒரே இடத்துல ஆவண காப்பக டைரக்டராக இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ புரிஞ்சிருச்சா? எனக்கு என்ன வந்தது, இவங்க என்னை டிஸ்மிஸ்லாம் பண்ண முடியாது. நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போகிறேன். அவரை அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. நான் அவங்க சொன்னதை என்னால் செய்ய முடியாது. லக்ன தொடர்பு, சுப தொடர்பு, லக்ன சுப தொடர்பு செய்ய முடியாது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இப்போ 40 வருஷமாக என்னமோ தண்டனை கிடச்சிருக்கு. அதாவது ஏதோ ஒரு அஃபென்ஸ் ரெண்டாவது வேறு கதை. சில விஷயங்கள் எனக்கு தெரியும், ஏன்னா இந்த டிஸ்கஸ் மூலமாக எனக்கு தெரியும். இப்போ இந்த நிலைமையில் சனிராகல நான் வந்து சிம்மத்தில், அவர் அதை என்ன என்ன சொன்னார்னா, சிம்மத்தில் சனிராக இருந்தால் இந்த மாதிரி கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே குருஜி, நான் வந்து அது அப்படி தான் போச்சு, நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் கலெக்டர்லாம் இருக்கவே முடியாதே. ஆடா, நீங்கள் வேறு 20 வருஷமாக ஆவண காப்பக டைரக்டராக தான் இருக்கிறேன். உங்கள் ஊரில் ஆவண காப்பகம்னு ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல, நான் இருக்கிறல எனக்கு பியூனு கூட கிடையாது. அவன் பியூனு கூட என்ன மதிக்க மாட்டான். ஒரே ஒரு காரு, அந்த காரு வீடு 1.5 லட்சம் 2 லட்சம் ஜம்பளம், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 20 வருஷமாக இதே போஸ்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா 20 வருஷமாக ஒரே கவர்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு மாதிரியாவது இருந்தா, தமிழ்நாடு மாதிரியாவது இருந்தா ஆட்சி மாறினோம்னா அப்படியே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் வந்துடும். நான் அதை வச்செல்லாம் கெஸ் பண்ணுவேன். அடுத்து திமுக வருமா? ஏன்னா இந்த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு வருவாங்க. இதை வச்சே நான் சொல்லுவேன், இந்த கட்சி ஜெயிக்க அந்த கட்சி ஜெயிக்கன்ட்டு. இப்போ அந்த இதுக்கு அங்கே அந்த ஊரில் இல்லை. ஆக இந்த மாதிரி இந்த இடத்துல ஆளுமை இல்லாத அதிகாரத்தை கொடுக்குறார், அதாவது அதிகாரம் இல்லாத ஆளுமை தன்மையை கொடுக்குறார். அப்போ சனிராகவை பற்றி நான் எழுதுனது, கேது புக்தி எதிரில் கேது போய் கும்பத்தில் போய் உட்காரோம். கேது புக்திலையும் சனி வார்த்த கேது புக்திலையும் தகப்பன் அமைப்பு வரும். சிம்மத்தை கெடுத்த அந்த சகோதரி சொன்ன மாதிரி ராகுதச சனி புக்தி, சனிதச ராகுபக்தியில் கண்டிப்பாக தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதிற்கேற்றார் போல சம்பவங்கள் நடக்கும். அது அந்த ரெண்டு பேருக்கு உள்ள டிகிரி அமைப்புகளையும் 9வது பாவகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ சிம்மம் கெடும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இன்னொன்று, அதோடைய மறைமுக அமைப்புகளை யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்பா அப்பா சிம்மன்றது தான் மனசில் பதிஞ்சிருக்கு. சனியின் விஷயங்கள் கிடும், அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆயுள் கிடும், ஆயுள் கிடும், அப்புறம் 8வது அதிபதியை பார்த்துக்கலாம். சனியின் காரகத்துவங்கள் கெடும்ன்றதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. சனியின் காரகத்துவங்கள் கெடக்கூடாது, சனியின் காரகத்துவங்கள் மோசமடையும். ஒரு கிரகம் ராகுவோடு சேருவது பாபத்துவம், ஒரு கிரகம் கேதுவோடு சனி சேருவது சூட்சும வலு. ஆக இங்கே சனி கர்ண கடோரமாக ஆடுவார். இவர் சரியான பொறாமைக்காரராக இருப்பார், சரியான அசமஞ்சனாக இருப்பார். லக்னாதிபதி லக்னத்தை பொறுத்து, சனி திருட்டு பையன்னு சொல்கிறோம்ல, இவன் அது இவன் வந்து பயங்கர திருடன். சனி இயல்பாக இருந்தால் அவர் திருடுவார். இவன் காத்தறுத்து மூக்கறுத்து கற்பழிச்சு திருடுறவன். சனியின் இயல்பை கர்ணகடூரமாக மாற்றுவார்னு புரிஞ்சுக்கணும். இப்போ புரியுதா நான் சொல்றது? சனியின் இயல்பை கர்ணகடூரமாக, இதெல்லாம் பலன் சொல்றதுக்கான உத்திங்க. இப்படிதாங்க நீங்க பலனை பட்டு 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 பட்டுன்னு அடிக்கணும். இதுக்குள்ளதான் பலன் இருக்கு. சிம்மம் கெட்டு போச்சு, அது என்ன காரணம்? ஏன் தேப்பா இறந்து போயிட்டாரு? சிம்மம் கெட்டு போனதுக்கான காரணம் என்ன? ஆளுமை தன்மை வாய்ந்த சிம்ம ராசியான கீழே அடித்தளம், அந்த சிம்ம வீடு தகப்பனை குறிக்கின்ற வீடு, அதிகாரத்தை கொடுக்கின்ற வீடுனால அது ரெண்டும் கெட்டு போச்சு. அதனால சனிதச ராகுபக்தி, ராகுதச சனிபக்தி, நான் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நான் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். நீங்களாவது உங்கள் வீட்டில் ஒருத்தருடைய ஜாதகம்னு சொல்கிறீங்க. நான் நூற்றுக்கணக்கில் ஜாதகம் இந்த மாதிரி 1979 பிறந்தவங்க எல்லா ஜாதகத்துலேயும் கரெக்டாக எனக்கு தெரியும். கேது தசை வந்தவுடனே, கேது தசை வந்தால் அப்பா பிரிவார், சாக மாட்டார். என் தங்கச்சி ஒன்று இதே மாதிரி பிறந்தது தான். கேது தசை பிறந்தாலே எங்கள் சித்த என் தங்கச்சினா என் சித்தப்பா பொண்ணு. கேது தசை பிறந்தாலே எங்கள் சித்தப்பா கரெக்டாக அந்த கேது தசை 7 வருஷமும் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டார். அப்போவே நான் எவ்வளோ பெரிய ஜோசின்றதுக்கு இதெல்லாம் ஒன்று. அப்போவே அவன் சொன்னான், கரெக்டாக 7 வருஷம் உங்கள் அப்பா வரமாட்டார்ண்ணே. கேதசை முடிஞ்சு சுக்கரதசை ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் கோச்சிக்கு போனவர் 7 வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டார். அவ்வளோதான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரிந்து போனதால் அவர் உயிரோடு இருந்தார். இப்படியும் நுணுக்கமாக உறவுகளோடு பார்க்கணும். அப்போ அந்த பாவகத்தின் அமைப்பையும் அந்த ராகு கேதுக்கள் சனியோடு சேர்ந்த அமைப்புகள்லையும் அந்த பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இந்த சனி ராகு செயல்படும்.
சனி ராகு பத்தி வேற ஏதாவது சொல்றீங்களா? அடுத்ததுக்கு ட்ரை பண்றீங்களா? வாங்கிக்கோங்க. நீங்க பொதுவா சொல்லிருக்கீங்க, ஏற்கனவே சொல்ற கேக்குறதுக்கு பாருங்க. மேஷம் ரிஷபம் கடகம் கன்னிமகரம், இங்க வந்து ராகு நல்லது செய்வார்னு சொல்றீங்க இல்லையா? அது மூல விதி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ராகு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் கெடுத்து தர பலன் தராரு. அது எப்படி அந்த அஞ்சு இடத்துல மாத்திரம் அவர் நல்லது பண்ணுவாருன்னு சொல்ற? நல்லது நான் சொல்லவே இல்லையே. இல்ல இல்ல, அதுக்கு இயல்பாக செய்வார். இயல்பாக செய்வார். அது ஏன் சார்? மேஷம் வந்து செவ்வாயோட வீடு தானே, எப்படி அவர் இயல்பா செய்யறாரு? சர வீடாகிறாரு. இயல்பாகத்தான் செய்வார்னு சொன்னா நல்லது செய்வார்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே. இருக்கிற தளத்தின் அடிப்படை இயல்பாகத்தான் இருப்பார்னு நான் சொல்லியிருக்கிறேன். ராகுக்கு சுகத்துவம் கிடைக்கணும். ராகு எந்த இடத்துல சுகத்துவம் இல்லாம இருந்தாலும் செய்ய மாட்டார். இவ மேஷ வீடு ஆறாம் வீடானா கெடுதல் செய்வார். இயல்பாக செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. மூல விதின்னு தான் சொன்னேன். மூல விதி நிறைய விதியை நானே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இப்ப ஒரு புதுசா ஒண்ணு என்ன வருதுன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை நான் மாத்திக்கிறேன். சார அடிப்படையில் இப்ப சாரம் இல்லையான்னு சொல்றேன். இருந்தாலும் இப்படி தாங்க, முன்னாடி இவரே ஒன்று சொல்லுவார், பின்னாடி ஒன்று சொல்லுவார்னு ஒரு குற்றம் சாட்டப்படுது. அதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான். ஜோதிடம் வந்து நம்ம கருத்தை நம்மளே மாற்றிக்கிறது தப்பே இல்லை. ஒன்று முன்னாடி தப்பாக சொல்லிட்டோம், பின்னாடி தப்பு இதுலன்னா நம்மளுக்கு கூச்சமே படக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ஜோதிடம் வளரும். அங்கே இயல்பாக இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. மேஷத்தில் இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி நானும் யோசிச்சிருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோகங்களை செய்கிறதில்ல. ஓகே, சுகத்துவம் இருந்தால் யோகங்களை செய்வார். அடுத்தது போயிடுவோமா? சூரிய சூரிய ராகு சொல்லுங்க சார். சூரிய ராகு என்ன நடக்கும்? உங்க அம்மாவோட ஜாதகத்துல, அப்பாவோட ஜாதகத்துல? நான் எதிர்பார்த்த பதில் வந்துருச்சு. ஐஏஎஸ் ஆபீசருங்களே இருக்கிறாங்க இதுல. டிகிரி ஐப்ல நீங்க சொன்ன மாதிரி டிகிரி கணக்கு. சூரிய தசை வந்தா அரசு அதிகாரி ஆக முடியாது, ராகு தசை வந்தா ஆகலாம். ராகு வந்து இணைகின்ற கிரகத்தின் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு நெருக்கமான ஐபிஎஸ் ஆபீசருக்கு கண்ணியில சூரிய ராகு சேர்க்க, அவர் ஐபிஎஸ் ஆபீசராக இருக்கிறார். இப்ப ராகு தசை நடக்குது. அதே அவருக்கு சூரிய தசையில அவர் படிச்சு முடிச்சிட்டாரு. சூரிய தசை வந்தா பாதிப்புகள் இருக்கும், ராகு தசை வந்தா. ராகு எப்பவுமே தான் இணைஞ்ச கிரகத்துடைய காரகத்துவங்களை 13 டிகிரிக்கு அப்பால அந்த காரகத்துவங்களை முழுமையா செய்யும். ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட சூரிய ராகு சேர்க்க இதுல ரிஷபத்துல. அவர் பௌர்ணமியில பிறந்தவர். வைகாசி விசாகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வைகாசி விசாகத்துல பிறந்தவர் அவர். அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர் ட்ரம்ப், அவருக்கு சூரிய ராகு சேர்க்க. இங்க நிறைய சூரிய ராகு சேர்க்கையெல்லாம் மந்திரிங்க ஜாதகங்கள்லாம் இருக்கு. சூரிய ராகு சேர்க்கைன்றது கொஞ்சம் தூரமாக விலகி இருக்கணும். இந்த இடத்துல உச்சனாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார், அரசு பதவியை கொடுப்பார். ஒருவேளை ராகு ரொம்ப 8 டிகிரிக்குள்ள நெருங்கி இருந்து ராகு திசை வராமே போயிடுச்சுன்னா அரசு விழா கிடைக்காது. இதுதான் அந்த ரெட்டை நிலையத்தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லணும். ரெட்டை நிலைகளில் நீங்கள் ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கணும். இந்த ரெட்டை நிலைகளில் தான் வந்து ராகு வந்து உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருவார். ரொம்ப நாளாக வந்து உண்மையை சொல்ல போனால், 12ஆம் இடத்துல இருக்கின்ற சனி, 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வெளிநாடு அனுப்புவார்னு ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ என்னுடைய பாபத்துவ அமைப்புகள் கொஞ்சம் நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோசியருங்க கொஞ்சம் ஸ்டைலில் மாற்றுறாங்க. 12ல் சனி இருந்தால், 12ல் ராகு இருந்தால் வெளிநாடு போக முடியாது. ஒரு 2-3 ஜோசியரங்களாம் என்கிட்ட மனசு விட்டு பேசினாங்க. எனக்கு அப்புறம் தாங்க புரிஞ்சது, உங்கள் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம். நான் 12ல் ராகு இருந்தால் ராகு புக்தியில், அல்லது 12ல் சனி இருந்தால், 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார்ல, 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கிறதுல, சனி இருக்கிறார்ல, போவார், இப்போ போவார்னு சொல்லுவான். அவன் போவே மாட்டான், என்கிட்ட 3-4 வருஷமாக வந்துட்டு தெரிஞ்சுட்டு போயா, நீ ஒரு ஜோசியமோ, நீ இப்போ சனி புக்தியில் போவேன்னா, போகவே இல்லைன்னா நான் திருப்பி கேட்கறேன். அப்போ ஐயா உங்கள் அப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சது உங்கள் பாவத்துவம். 12ல் இருக்கும்போது அவர் அந்த வீட்டை கெடுக்கிறார். அப்போ அவனுக்கு ஆசை காட்டி அவனை போக விடாமல் பண்ணுறாருன்றது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆக அந்த பாவக அமைப்பின் அடிப்படையிலையும் நீங்கள் பார்க்கணும். 12ஆம் பாவகம் பாபத்துவமாக இருந்தால் போக முடியாது. அல்லது அதில் இன்னொன்று நுணுக்கம் நடக்கும். அல்லது இங்கேருந்து இன்ஜினியராக அவனை அனுப்பி அங்கே அவனை ஆடுமிக்கிறவனை விடுவாங்க. அந்த 12ஆம் பாவகத்தின் குறைந்த அளவு சுகத்துவத்தின் அடிப்படையில் வெளிநாடு போய் அங்கே கஷ்டப்படுவார். அப்போ இதையும் பார்க்கணும். அப்போ இங்கே சூரிய ராகு சேர்க்கை என்ன பண்ணும், 6.5 டிகிரி 13.5 டிகிரி 6.5 டிகிரி 13 டிகிரி அப்படியே 18-20 டிகிரின்னு அடிப்படையில்
சூரியராக விளக்கத்தின் அடிப்படையில் ராகு திசை வந்தால் அவரை அரசு ஆபீசர், அரசு அமைப்புகள், உச்ச சூரியனாக இருக்கிறனால அரசு அமைப்புகள் இதாகும். தந்தையை பிரிக்கும், நெருக்கமாக இருந்தால் சூரிய திசை வந்தால் தந்தையை இழக்க வைக்கும், வேலையை இழக்க வைக்கும், அரசு ஆபீசர் ஆக்காது. ரெட்டை நிலை பார்த்தீங்களா, எங்கே போய் நீங்கள் இதில் பலன் எடுப்பீங்க? எவ்வளவோ நுணுக்கமாக இருந்தால் மட்டுமே இதில் பலன் எடுக்க முடியும், இல்லைனாலும் இதில் பலனே நீங்கள் எடுக்க முடியாது. ஆக சூரியராக சேர்க்கை என்பது கொடுக்கும் கெடுக்கும், ராகு சேர்க்கையே கொடுக்கும் கெடுக்கும் தான். அது எத்தனை டிகிரிக்கு போல என்னென்ன அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக கிரகணம் என்பது 12 டிகிரியில் இருந்து கிரகணம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சூரியனோடு அந்த ராகு 12வது டிகிரியில் இருக்கும்போது தான் கிரகணம் ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அந்த 12 டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டிகிரி வரைக்கும், 8 டிகிரிக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் கிரகணம் நடக்க ஆரம்பிக்கலாம். ஆகவே நீங்கள் அந்த கிரகண அமைப்புகளையும் நீங்கள் அங்கேயே புரிஞ்சுக்கணும். அப்போ சூரியன் ராகுல எதுவும் இது இல்லைல்ல. சரி, அடுத்ததாக சந்திரன் ராகு சேர்க்கையை பற்றி யாரா பேசுகிறீங்களா? மனம் பாதிப்பு. தாய் எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அது அது அந்த அளவுக்கு பாதிப்பு. சந்திர தசை எஃபெக்ட் ஆகும். ஏன்னா சந்திரனோட சுகத்துவத்தை வச்சு எத்தனை டிகிரி க்ளோஸாக இருக்கோ அத்தனைக்கு எஃபெக்ட் ஆகும். அது சமீபத்தில் ஒரு பையன் ஜாதகம் பார்த்தேன், அது கூட போட போகிறேன். மிதுன லக்னம், புதன் வந்து ராகுவோட 1 டிகிரியில் சேர்க்க, சந்திரன் நீச்சம். புதன் ராகு 1 டிகிரியில் சேர்க்க, சந்திரன் நீச்சம். சைக்கரேசிஸ்ட்டை கூட்டு போகிற அளவுக்கு ராகு புக்தியில் மொபைல் அடிக்ட் ஆகிட்டான். ஓ, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடிக்கிறான் அப்பா அம்மாவை, மொபைலில் கொடுக்கினான். சந்திரன் நீச்சம், தேவிரையாகி நீச்சம், விருச்சிகராசி. 1 டிகிரியில் லக்னாதிபதி, லக்னாதிபதி புக்தியில் ரூமை பூட்டிக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் மொபைலில். இதில் அப்புறம் கட்டி வயலண்ட்டு பண்ணி தான் அவனை சைக்கரிஸ்ட்டை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணி இதாக இருக்கு. அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, எப்போ அது எக்ஸ்போஸ் ஆகும்? சார், என்னோட கசனோட இதுக்கே, கசனோட பையனோட இதுக்கே அவங்கள்ட்ட வந்தேன் சார். அதுக்கு ஆன்லைனில் சந்திரன் ராகு சேர்க்க மீனத்தில் அவர் வந்து ஹி லாஸ்ட் இஸ் மதர், இன்னும் அம்மா போயிட்டாங்க. அவனோட 17 வயசில் மென்டல் ஆகிடும், 3 வருஷம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் கடத்துறேன். உங்களுக்கு உங்ககிட்டயே உதாரணம் இருக்கு. அவரே சொல்றாரு பாருங்க, ஆன்லைன்ல வந்திருக்கிறாரு, அம்மாவை இழந்துட்டு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. சந்திரன் ராகு சேர்க்க மீனத்துல, இந்த இடத்துல நீங்க சந்திரனை ஒளித்தன்மையோட மட்டும் புரிஞ்சுக்கணும். எந்த மூல நூல்லையும் இது இல்லைங்க, எந்த விளக்க நூல்லையும் அதை சொல்லலைங்க, யாருமே சொல்லலைங்க. 19வது சந்திரன் ஆட்சி உச்சம் அப்படி இருந்தால் போ, அவ்வளோதான். தேவரையாக இருந்தால் இப்படி, வளர்பறையாக இருந்தால் இப்படி இருந்தால் அப்படி, ஒரு பொதுவான விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, இந்த அளவுக்கு துல்லியங்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு இதான ஒரு அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சுக்குது இல்லையா? சரி, குரு ராகு சேர்க்கை சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். தப்பு இருந்தால் நான் திருத்துறேன், இல்லை நானே சொல்லட்டுமா? குழந்தை பாதிப்பு, காரக பாதிப்புன்றதை தாண்டி இந்த இடத்துல மீனத்தில் குரு ராகு சேர்க்கை என்ன செய்யும்? செல்வத்தை கொடுக்கும், குழந்தைலாம் பாதிக்காது. ஏன் இதை போட்டிருக்கிறேன்னா, குரு ராகு சேர்க்கை ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்க சேர்ந்துருப்பாங்க. சார், லேடி அந்த ஹஸ்பண்ட் இது பாதிக்கும். அம்மா தப்பு, மறுபடியும் தப்பு. அம்மா மறுபடியும் இதை கொண்டு வராதிங்க. எதுனா, பெண்ணுக்கு கணவர் செவ்வாய் குரு, ஆணுக்கு மனைவி சுக்கிரன். இல்லை, சில அபத்தமான கருத்துனால டைவர்ட் டைப்பு கிடக்குது ஜோசியம். புருஷனும் பொண்டாட்டியோ சுக்கரன் தான்மா, புருஷனும் பொண்டாட்டியோ சுக்கரன் தான். நாடியில் குருவை வச்சுப்பார் ஆணுக்கு பெண்ணுக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த முறையெல்லாம் வேண்டாம். கலத்திறக்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், காமத்தை அனுபவிப்பது ஒரே முறையில். அப்போ காமம் என்பதற்கான காரக கிரகம் சுக்கிரன். அப்போ ஆணுக்கு மனைவியமும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கிறது சுக்கிரன் தான். நீங்கள் அந்த என் கிளாஸுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் காலி பண்ணிட்டு வந்துருங்க.
மற்றதை படித்ததெல்லாம் சுத்தமாக மறந்துடுங்க, ஜோசியமே வராது. சொல்லுங்க குருஜி, நீங்கள் மீனத்தில் குரு ராகுன்னு கேட்டீங்க இல்லையா? குரு ராகு வந்து என்னோட ரிலேட்டிவ் பையன் ஒருத்தனே, அவர் வந்து துலா லக்னம், சரி. சுக்கிரன் வந்து மூணில் மறைவு, குரு ராகு வந்து மீனத்தில். ராகு தசை வந்த உடனேயே ஆல்மோஸ்ட் மென்டலாக போயிட்டார், அப்படி தான் இருக்கார் 22 வயசு பையன். இதுக்கு காரணம் வந்து ஆதிபத்தியம் தான். ஆமாம், ஆதிபத்தியம் தான். ஆறாம் அதிபதியோடு ஆறாவது வீட்டில் இருக்கிறார். நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்ல, ஆறாம் வீட்டில் சுபரோடு இருக்கக்கூடிய ராகு ரொம்ப டேஞ்சரானவர்னு சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு டேஞ்சர். இவனுக்கு வந்து லக்னாதிபதி மூணில் மறைஞ்சு குருவின் வீட்டில் மறைஞ்சது. அதை இப்படி தான் கொண்டு வரணுங்க.